ஹரநம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே, புருஷத்தமசோ நித்யமோ வ்ரஜாமி சரணம் ஹரிம். யஷிவோ நாம ரூபாப்ஜாம் யா தேவி சர்வமங்கலா, தயோகோ சம்ஸ்ருணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலோ. அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். கேடிலியை நாடுபவர் கேடிலாரே என்கின்ற சொற்றொடர் மூலம் அறியக்கூடிய அதி ஆச்சரியகரமான ஒரு சிவத்திருத்தலம், தட்சிண பிரதேசத்திலே அமைந்து அருள்வாளிக்கக்கூடிய பல்வேறு சிவாலயங்களிலே ஒன்றானதும், தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைந்த பொழுது அந்த அமிர்தமானது பூமியிலே சிந்தி ஒரு திவ்யக்ஷேத்திரம் உருவானதும், யுகங்களெல்லாம் கடந்து இறைவன் சுஜம்பமூர்த்தியாக எழுந்தருளி அருள்வாளிப்பதும், அக்ஷயலிங்கம் எனும் திருநாமத்தை பெற்றும், கேடிலியப்பர் என்று செந்தமிழிலே குறிப்பிடக்கூடிய திருநாமத்துடன் விளங்கும் கீவலூர் சிவத்திருத்தலத்தை தற்பொழுது அனுபவித்து அருள் பெற இருக்கின்றோம் அன்பர்களே. கீழ்வேலூர் கீவலூர் திருவாரூரிலே இருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய பிரதானமான சாலையிலே, திருவாரூரிலே இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிவாலயம் மாடக்கோவில் அமைப்பிலே அமைந்து புராதனமான ஒரு திருநாமம் ஸ்கந்தகிரி என்று அழைத்து, கருங்கல்லினாலே அமைக்கப்பட்டு 18 படிகளை கடந்து கட்டுமலை அமைப்பிலே இறைவனை கண்டு அனுபவிக்கக்கூடிய ஆச்சரியகரமான ஒரு திவ்ய திருத்தலம், ஜென்மவருடைய பாவவினை நீங்குவதற்கும் ஊழ்வினை நீங்குவதற்கும் உரித்தான ஒரு சிவத்திருத்தலமாக கீழ்வேலூர் திகழ்கிறது. அன்பர்களே, இத்திருத்தலத்தினுடைய ஒவ்வொரு மூர்த்தியினுடைய பெருமையும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். பற்பல புராணங்களிலே பறக்க பேசப்படுகிறது. அமிர்த பிந்து, அமிர்த தாரை, சிதறிய இடம். ஆகவே இந்த அமிர்தம் விழுந்த இடத்திலே ஒரு விருட்சம் ஏற்பட்டது. இளந்தை மரம் பத்ரி வனம், பத்ரிகா வனம் என்று அழைக்கப்படுகிறது. அதி ஆச்சரியம் அதி உன்னதம். முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹரித்த பிற்பாடு பற்பல இடங்களிலே சிவபூஜை புரிந்து முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட வீரகத்தி எனும் தோஷம் நீங்குவதற்காக தன் திருக்கரத்தினாலே சம்ஹாரம் செய்த வேளினாலே பூமியிலே தீர்த்தம் ஏற்படுத்தி சரவண பொய்கை எனும் அத்தீர்த்தத்திலே தீர்த்தம் எடுத்து சிவபெருமானை மிருதுவினாலே மண்ணினாலே பிரதிஷ்டித்து அபிஷேகம் செய்து தன்னுடைய வீரகத்தி தோஷம் நீங்குவதற்காக தவமிருந்த புண்ணிய பூமி. முருகப்பெருமான் ஏற்படுத்திய தீர்த்தம் ஆலயத்தினுடைய பிரதான ராஜகோபுரத்திற்கு அருகாமையிலே அமைந்திருக்கிறது. அது தவிர நவ தீர்த்தங்கள் இவ்வாலயத்தில் சுற்றி காணப்படுகிறது. பிரம்ம தீர்த்தம் என்கின்ற தீர்த்தம் முதற்கொண்டு வாயு தீர்த்தம், குபேர தீர்த்தம் என்றெல்லாம் பற்பல தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது. தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று எல்லாவற்றினாலும் சிறப்பும் பெருமையும் உயர்வும் ஒருங்கே அமைக்கப்பெற்ற அற்புதமான ஒரு சிவாலயம். வாழ்விலே ஒரு முறையேனும் வந்து நின்று நிதானமாக அனுபவித்து வணங்க வேண்டிய சிவாலயம். முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே எப்படி ஒரு முகம் 4 கரங்களுடன் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றாரோ அப்படியே இங்கேயும் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். கீழ் வேல் ஊர் இதுவே மருவி கீவலூர் என்றானது. முருகப்பெருமானுடைய கரத்திலே இருக்கக்கூடிய வேலுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஸ்கந்த சகீர்த்தி மதுலாம் கலிகல்மஷனாசினி, முருகப்பெருமானுடைய புகழை எங்கெல்லாம் பாடுகிறோமோ எங்கெல்லாம் அனுபவிக்கிறோமோ கலியினாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மை அணுகாது. இப்படி அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு புண்ணிய பூமி அசாத்தியமான சிறப்புகளை உடையது. நண்பர்களே, இதற்கு தட்சிண கைலாயம் தட்சிண மேரு என்ற பெயரும் உண்டு. இறைவன் கேடிலியப்பர் கேடு இலை அப்பன்,
இனி நமக்கு ஒரு கேடில்லை. இறைவனை ஒருமுறை வணங்கினால் கேடில்லை. வடமுடிகளே அக்ஷயலிங்கேஸ்வரர் என்ன காரணம் தெரியுமா? பஞ்சபாண்டவர்கள் வனவாசம், எல்லாவற்றையும் இழந்தார்கள். என இழப்பதற்கு ஒன்றுமில்லை. வனத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே தினம் தினம் தங்களுக்கும் தம்மை நாடி வருவோருக்கும் அதிதி சத்காரம் செய்வதற்கு என்ன செய்வது? சூரியனை பூஜித்தார்கள். சூரிய பகவான் திரௌபதிக்கு ஒரு அக்ஷத பாத்திரத்தை அளித்தார். அந்த அக்ஷத பாத்திரம் சிவபெருமானிடத்திலே இருந்து கேட்டு பெற்றது. அந்த அக்ஷத பாத்திரத்தை அனுகிரகம் செய்த மூர்த்தி அக்ஷயலிங்கேஸ்வரர். அந்த அக்ஷத ஸ்வரூபமாக காமதேனு, கற்பக விருட்சம், உச்சைஸ்ரவம், ஐராவதம் ஆகியோரால் வணங்கி வழிபாடு செய்யப்பட்ட மூர்த்தியாக, மூலமூர்த்தியாக, சுஜம்பமூர்த்தியாக கேடிலியப்பர் எழுந்தருள் அருள்பாலிக்கக்கூடிய அக்ஷயலிங்கேஸ்வரர் வனமுலை அம்மன். சுந்தர குஜாம்பிகை, மிருகத் சுந்தர குஜாம்பிகை என்ற திருநாமம் உண்டு. இங்கே சுந்தர குஜாம்பிகை என்ற திருநாமம் அழைக்கப்படுகிறது. அழகான அம்பிகை. முருகப்பெருமான் தவம் செய்யும் காலத்தில் அந்த வீரகத்தி எனும் ஒரு தோஷம் உருவெடுத்து முருகப்பெருமானுடைய தவத்திற்கு இடையூறாக இருந்தது. அந்த வீரகத்தியை விரட்டி அடிப்பதற்காக அம்பிகை, பராசக்தி, ஜெகன்மாதா, எல்லா திசைகளும் தானே பார்த்து அருள் செய்கின்றேன் என்று காளியாக ரூபமெடுத்து காவல் தெய்வமாக, காக்கும் தெய்வமாக, கருணை தெய்வமாக அஞ்சுவட்டத்தம்மன் எனும் திருநாமம் தாங்கி தனிப்பெரும் சன்னதி கொண்டு அருள்வாளிக்கின்றார். அன்பர்களே, இத்தனை மட்டுமா? இதற்கெல்லாம் மென்மேலும் சிறப்பு சேர்ப்பதற்காக அகத்தியர் எங்கெல்லாம் சிவபூஜை புரிகிறாரோ அங்கெல்லாம் கைலாயத்தை காண்கின்றார். எங்கெல்லாம் சிவபூஜை புரிகிறாரோ அங்கெல்லாம் உமாமகேஸ்வர பெருமானுடைய திருக்கல்யாண கோலத்தை காண்கின்றார். எங்கெல்லாம் சிவபூஜை புரிகிறாரோ அந்த திருத்தலத்தில அபூர்வமான ஒரு நிகழ்வை கண்டு அனுபவிக்கின்றார். அப்படி ஒரு அபூர்வம் இந்த ஆலயத்திலே சன்னதியிலே அனுபவிக்க முடியும். அழகான கட்டுமலைகளே, 18 படிகளை ஏறி நாம் மேல் நோக்கி மகாமண்டபத்திற்கு சென்றால் அங்கு ஒரு நடராஜ மூர்த்தம் நம்மை வரவேற்கிறது. அழகான நடராஜ மூர்த்தம் நாம் உற்று நோக்கினால் தெரியும். 10 கரங்கள், பரங்களிலே 8 கரங்களிலே ஆயுதம், 2 கரங்கள் அனுகிரகத்தை தருவதற்கு உரித்தானது. நடராஜ பெருமான் அகத்தியருக்காக வலது பாத தரிசனத்தை தந்தருள் செய்திருக்கிறார். சிதம்பரத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய ஆடல் வல்லானுடைய அந்த திருமூர்த்தம் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. காரணம், ஒரு புறத்திலே பதஞ்சலி, ஒரு புறத்திலே வியாக்கரவாதம். பிரம்மா, சரஸ்வதி, மகாவிஷ்ணு, கணபதி, சூரியன், அகஸ்தியர் இவர்களுடன் கூடிய ராஜசபையிலே கம்பீரியமாக வலது பாதத்தை நமக்காக அருட்காட்சி தருவதற்காக அனுகிரகம் செய்து தருகின்றார் சபாபதி. ரத்ன சபாபதியாக ஒரு திருக்கோலம், கருவறைகளை நீங்கா திருமேனியாக இருக்கக்கூடிய மூர்த்திக்கு வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு அவையே நாம் தரிசிக்கின்றோம். அழகான ஒரு தரிசனம். ஆலயம் நாம் அமர்ந்து அமைதியாக இறைவனை நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆற்றல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பகவான் பரமாத்மா துவாபர யுகத்திலே ஸ்ரீகிருஷ்ணர் சிவபூஜை புரிந்த இடம், நரகாசுரனை வதம் செய்ததற்கு உண்டான தோஷம் நீங்குவதற்காக இத்திருத்தலத்திலே வந்து வீரகத்தி தோஷம் நிவர்த்தி செய்வதனுடைய பொருட்டு இத்திருத்தலத்திலே தங்கி சிவபெருமானை பூஜித்த உன்னத திருத்தலம். தல விருட்சம் அழகான பதரி இலந்தை மரம், பிரகாரத்திலே அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்திலே இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகளுடைய சிறப்பு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அற்புதங்கள் நிறைந்த ஆனந்தமயமான ஒரு ஆலயம். சோழ நாட்டிலே மருந்துக்கு கூட கருங்கல் கிடைக்காத இடத்திலே கருங்கல் கட்டுமலை, கோச்சங்க சோழனால் திருப்பணி, அழகான ஒரு ஆலயம், அற்புதம் நிறைந்த பூமி. அற்புதம் கண்டேன், ஆனந்தம் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய சிவாலயம் கீழ்வேலூர் ஸ்கந்தகிரி ஸ்கந்த சகீர்த்தி மதுலாம் கல்கல்மஷனாசினி என்று அனுபவிப்போம். அருள் பெறுவோம். எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவருள் அத்தனை பேருக்கு உண்டாக்கித் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஓம் நமசிவாய்.